தனக்கு துணையாக அல்ல நாட்டு மக்களுக்கே துணையாக இருக்க போகிறார் உதயநிதி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. முதலமைச்சரின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையில் உழைப்பேன் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. செந்தில் பாலாஜி, கோவி செழியன், சேலம் ராஜேந்திரன், நாசர் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். காரைக்குடியிலிருந்து சென்னை புறப்பட்ட பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பிரேக் பழுது ஏற்பட்டதால் பரபரப்பு. நடுவழியில் ரயில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் பரிதவிப்பு. தேனி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கொட்டிய மழை. தேனி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் மழை நீர் தேங்கியதால் ஊர்ந்து சென்ற வாகனங்கள். அரவக்குறிச்சி அருகே காரில் சென்று ஆடுகள் திருடியதாக பாஜக நிர்வாகி உள்பட 3 பேர் கைது. தலைமறைவாக உள்ள மேலும் 2 பேரை தேடும் பணி தீவிரம். பதினைந்து ஆண்டுகளாக விஜய் ரசிகர் மன்றத்தில் உள்ள மகனுக்கு கட்சியில் பதவி வழங்கவில்லை என்று புகார். கும்பகோணத்தில் நடந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் கூட்டத்தில் புசி ஆனந்துடன் பெண் வாக்குவாதம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ்நாடு மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். பிரசித்தி பெற்ற தசரா விழாவிற்காக தயாராகி வரும் மைசூரு நகரம் 1.5 லட்சம் மின் விளக்குகளுடன் ஜொலிக்கும் மைசூரு அரண்மனை. பீகாரில் 13 மாவட்டங்களில் 5வது நாளாக தொடரும் கனமழை. குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இடைக்கால ஒருங்கிணைப்பாளராக பிரகாஷ் காரத் தேர்வு. சீதாராம் யெச்சூரி மறைவை அடுத்து சிபிஎம் மத்திய குழு கூட்டத்தில் முடிவு. நேபாளத்தில் வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவில் சிக்கி இறந்தவர்களின் எண்ணிக்கை 170 தாண்டியது. காணாமல் போன 42 பேரை தேடும் பணி தீவிரம். குஜராத்தில் காந்தியின் புகைப்படத்திற்கு பதிலாக அனுப்பம் கேரின் படத்துடன் சிக்கிய கள்ள நோட்டுகள். சிறுவர்கள் விளையாடும் நோட்டா என்ற கோணத்தில் விசாரணை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.